குடியரசு தின விழாவை முன்னிட்டு நாடு முழுவதும் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சென்னை உள்ளிட்ட முக்கிய நகரங்களிலும் போலீசார் உஷார்படுத்தப்பட்டுள்ளனர். நாட்டின் 65வது குடியரசு தின விழா ஞாயிறன்று கொண்டாடப்பட உள்ளது. குடியரசு தின விழாவில் அசம்பாவிதங்கள் நடக்காத வகையில் நடவடிக்கை மேற்கொள்ள உத்தரவிடப்பட்டுள்ளது. மாவோயிஸ்டுகள் மற்றும் நக்சலைட்டுகள் ஆதிக்கம் உள்ள மாநிலங்களில் மாநில போலீசாருடன் மத்திய ரிசர்வ் போலீசார் மற்றும் துணை ராணுவ படையினரும் பாதுகாப்பில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். காஷ்மீர் மாநிலத்திலும் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. தமிழகத்திலும் முக்கிய நகரங்களில் மக்கள் அதிக அளவில் கூடும் இடங்களில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் பயணிகள் சோதனைக்கு பிறகே அனுமதிக்கப்படுகின்றனர். பயணிகளின் உடைமைகள் ஸ்கேன் செய்யப்படுகின்றன. கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் பயணிகளின் நடவடிக்கை கண்காணிக்கப்படுகிறது. குடியரசு தினத்தை முன்னிட்டு எல்லா ரயில் நிலையங்கள்லயும் ட்ரெயின்கள்லயும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை பலப்படுத்தியிருக்கிறோம். ரயில்வே பாதுகாப்பு படை, ரயில்வே போலீசார் இணைஞ்சு அதிகமான எண்ணிக்கையில எங்களுடைய காவலர்களை பணியில் ஈடுபடுத்திருக்கிறோம். ஸ்டேஷனுக்கு வரக்கூடிய எல்லா பயணிகளினுடைய பேக்கேஜஸையும் வந்து செக் பண்றதுக்காக எக்ஸ்ரே பேக்கேஜ் ஸ்கேனர்ங்கிற மெஷின் மூலமா சோதனை இட்டு உள்ள அனுப்புறோம். அது தவிர சின்ன பேக்லாம் இருந்ததுன்னா அதை வந்து பிசிக்கலா எங்களுடைய காவலர்கள் அதை ஓபன் பண்ணி அதுல ஏதாவது ஆபத்தான பொருட்கள் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணி உள்ள அனுப்புறாங்க. மேலும் பிளாட்ஃபார்ம்ல இருக்கக்கூடிய எங்க ஸ்டாஃபும் வந்து ஹேண்டில் மெட்டல் டிடெக்டர் அப்படிங்கிற ஒரு சிறிய கருவி மூலமா ஏதாவது அபாயமான பொருட்கள் இருக்குதா அப்படிங்கறத சோதனை செய்யறாங்க. சென்னை காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்ததால் பாதுகாப்பு மேலும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. குடியரசு தின விழாவின் போது அசம்பாவித சம்பவங்கள் ஏற்படாமல் தடுக்கும் வகையில் போலீசார் வாகன சோதனையிலும் ஈடுபட்டுள்ளனர். சென்னை மட்டுமின்றி பல்வேறு நகரங்களிலும் மக்கள் அதிக அளவில் கூடும் இடங்களில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. முக்கிய ரயில் நிலையங்களில் 600க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் உள்ளனா்.